பெரும் மதிப்பிற்குரிய தமிழ் உறவுகளுக்கு இன்போ மீடியாவின் அன்பு வணக்கம் முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் ஆட்சி காலத்தில் முதலில் பத்து வருடங்களுக்கு மட்டுமே ஒப்பந்தக்காரர்களுக்கு டோல் கட்டணம் வசூலிக்கும் உரிமை வழங்கப்பட்டிருந்தது பத்து ஆண்டுகள் கழித்து காங்கிரஸ் ஆட்சியில் அதை புதுப்பிக்கும் போது சராசரிக்கும் குறைவான உரிமை தொகையை அரசு சார்பில் பெற்றுக்கொண்டு அதை ஐந்து ஆண்டுகளுக்கு பதிலாக ஒரே அடியாக மேலும் இருபது வருடங்களுக்கு தொடர் நீட்டிப்பு செய்து கொடுத்து விட்டார்கள் திரும்பவும் மோடி தலைமையிலான பாஜக அரசு மத்தியில் ஆட்சிக்கு வந்ததும் இருபது வருடங்கள் உரிமம் என்பதை ரத்து செய்ய முயற்சித்தார்கள் ஆனால் டோல்கேட் கொள்ளையர்கள் நீதிமன்றம் சென்று அதை வழக்காடி தடுத்து விட்டார்கள் நீதிமன்றமும் முந்தைய அரசின் இருபது வருட அனுமதி செல்லும் என்றே தீர்ப்பு வழங்கி அரசின் கைகளை கட்டியது எனவே இன்னும் பத்து வருடங்களுக்கு மேலாக டோல் கட்டண வசூலை தடுக்க முடியாது என்ற நிலையில் அங்கே வசூலாகும் தொகையை சரியாக கணக்கிட்டு உரிய தொகையினை ஒப்பந்தக்காரர்களிடம் இருந்து வசூலிக்கவே இப்படி ஒரு ஃபாஸ்டாக் திட்டத்தை கொண்டு வந்து கிடுக்கி போடுகிறது மத்திய அரசு இதுதான் உண்மை ஆனால் இதற்கெல்லாம் யார் காரணமோ அவர்களே மோடியையும் மத்திய அரசையும் திட்டி தீர்ப்பதுதான் வேடிக்கை நன்றி